தேதி பஸ் கட்டண உயர்வுக்காக திமுக போராட்டம் அறிவிச்சிருக்கு. திமுக போராட்டம் என்று அறிவிக்காததான் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய போராட்டம் என்று அறிவிப்பது என்பது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது. புரட்சித் தலைவருடைய இயக்கத்திற்கு, புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு ஏதாவது இடைவெளி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய எண்ணம். அதை செயல் தலைவர் கருணாநிதியுடைய மகன் செயல் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கும்போது என்ன இந்த ஆட்சிக்கு எப்படி இடையூறு செய்வாரோ அதே போன்றுதான் இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது தொந்தரவு செய்ய வேண்டும், மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, நான் உங்க ஆட்சியில இது மாதிரி கட்டணம் கூட்டவில்லையா? இன்றைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில், இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில், இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் இருக்கிற பஸ் கட்ட பேருந்து கட்டணத்தை காட்டிலும் தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறதா என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி எது எப்படி இருந்த போதிலும் சரி, இந்த அரசு என்பது முன்னெடுத்த காலை பின்னெடுக்காது. நிச்சயமாக சிறப்பான முறையில் மக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கட்டணத்தை உயர்த்தவில்லை, விருப்பப்பட்டு உயர்த்தவில்லை. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிர்வாக செலவு, நிர்வாக அதிகப்படியான செலவு, புதிய பேருந்துகள் வாங்கிவிட வேண்டும், இன்றைக்கு இலவச பேருந்து நம்ம மாணவ செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டும், சீனியர் சிட்டிசன் இன்னைக்கு மூத்தவர்களுக்கு இன்னைக்கு இலவச பேருந்து கட்டணம் இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது, இது போன்ற பணிகள்லாம் தொடரணும் என்றால் இந்த கார்பரேஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கு. மக்களுக்கு இந்த சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய எண்ணத்தில் தான் இந்த கட்டணம் கூட்டப்பட்டிருக்கு என்பதை நாட்டு மக்கள் நல்லோரு அறிவார்கள். நாட்டு மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நிச்சயமாக இவர் நடத்துகிற போராட்டம் எதுவாக இருந்தாலும் மக்கள் நிச்சயமாக ஆதரவு தரமாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.